ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பரமாச்சாரியா தஞ்சாவூர் பக்கத்தில் முகாமிட்டிருந்தார் தரிசனம் தர ஆரம்பித்து மூணு நாலு மணி நேரம் இருக்கும் வரிசையில் நின்று பக்தர்கள் கூட்டத்தில் யாரோ லேசாக விசும்பராப்பில் சத்தம் கேட்டது நேரம் ஆக ஆக அந்த விசும்பல் சத்தம் அழுக சத்தமாக மாறி பெருசாக கேட்கவும் பலரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தா இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு பார்க்க படித்தவனாகட்ட இருந்தான் அவன்தான் அப்படி இருந்தான் பொதுவாக வயசானவாளோ இல்லைன்னா மனசில் பெரிய பாரம் ஏதாவது இருக்கிறவாளோ தான் இப்படி பரமாச்சாரியா தரிசனத்தை பார்த்ததுமே அழுவா இவனோ இளைஞன் படித்தவன் மாதிரி நாகரீகமாக வேற இருக்கான் அப்படி இருக்கிற இவன் ஏன் அழறான் இந்த கேள்வி எல்லாருக்குமே இருந்தது அவனோட அழுக உச்ச ஸ்தாயில ஒழித்த சமயத்தில் அவனை கூப்பிடுங்கோங்கிற மாதிரி தன்னோட ஒத்த விரல அசைச்சார் பரமாச்சாரியா அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அந்த பையனை உடனடியாக ஆச்சாரியா முன்னிலையில் கூட்டிகிட்டு போய் நிறுத்தினார் ஒரு சீடர் பரமாச்சாரியா முன்னால் போய் நின்றதும் பெருசாக அழறத நிறுத்திட்டு கேவி கேவி அழ ஆரம்பித்தான் அந்த பையன் அவனோட கண்ணிலேருந்து அருவி மாதிரி ஜலம் கொட்டித்து இந்த அப்பா அழாத அதான் பெரியவா முன்னால் வந்துட்டியோ இல்லையோ உன்னோட பாரம் என்னன்னு இறக்கி வச்சுடு அப்படின்னு சிலர் குரல் கொடுத்தா இருந்த எல்லாத்தையும் அழுது கொட்டிட்டியா இப்போ சொல் உன்னோட குறை என்ன அன்பாக கேட்டார் ஆச்சாரியா பெரியவா நான் படித்து முடித்து ரெண்டு வருஷம் ஆறுது ஆனால் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அதனால் ஆற்றுல எல்லாரும் என்னை தண்டபிண்டம்னு கூப்பிடுறா நானும் போகாத கம்பெனி இல்லை தேடாத வேலையும் இல்லை ஆனால் என்னவோ வார்த்தையை முடிக்க முடியாமல் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான் சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துரு அப்படின்னார் ஆச்சாரியா அந்த பையன் ஒரு ஓரமாக ஆச்சாரியா பார்வேல படுற மாதிரி உக்காந்துட்டான் பக்தர்கள் வந்துட்டே இருந்தா அந்த சமயம் சென்னையிலேருந்து பெரிய கம்பெனியோட இன்ஜினியர் ஒருத்தர் வந்தார் கொண்டு வந்திருந்த பழத்தட்டை பெரியவா முன்னால் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணின அவர்கிட்ட நோக்கி இது என்னன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டு தன்னோட கையில் இருந்த சன்னியாச தண்டத்தை காட்டினார் ஆச்சாரியா என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் தன்கிட்ட இதை பற்றி கேட்குறாரு ஆச்சாரியான்னு அவருக்கு திகைப்பு மற்றவாளுக்கோ பரமாச்சாரியா ஏதோ சொல்ல போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு இது சன்னியாசிகள் வச்சுக்கிற துறவர திருக்கோள் அப்படின்னு அந்த இன்ஜினியர் சொன்னார் திருக்கோள்னு சொன்னால் எப்படி இதுக்குன்னு பிரத்யேக பேர் இருக்கோ இல்லையோ அதை சொல்லு தண்டம்னு சொல்லுவாள் சரியாக சொன்னேன் இந்த தண்டத்துக்கு ஒரு வேலை தர முடியுமா உன்னால் கேட்ட பெரியவா கொஞ்சம் நிறுத்த எல்லாரும் விஷயம் என்னன்னு புரியாமல் முழிக்க ஆரம்பித்தா ஓரமாக உட்காந்துருந்த அந்த பையனை ஆச்சாரியாக செச்சு கூப்பிட்டார் இதோ இவன் தான் அந்த தண்டம் இவனை அப்படி தான் கூப்பிடுறாளாம் பாவம் இவனுக்கு உன் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு தெரியா அப்படின்னு பெரியவா கேட்டார் பெரியவா உத்தரவு நிச்சயம் வேலை போட்டு கொடுத்துடுறேன் இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன்னார் அந்த இன்ஜினியர் எல்லாரும் தண்டம்னா ஒன்றுத்துக்கும் உதவாததுன்னு நினச்சிக்கிறா ஆனால் இந்த தண்டம் இல்லைன்னா எதுவுமே முறைப்படி நடக்காது சன்னியாசிகளுக்கு தீக்ஷா தண்டம் தான் காப்பு பிரம்மச்சாரிகளுக்கும் தண்டம் உண்டு ஏன் நாட்டை ஆள்ற ராஜா கையில் இருக்கிற செங்கோல் கூட ஒரு தண்டம் தான் அது ராஜதண்டம் யாராக இருந்தாலும் அதுக்கு கட்டுப்படணும் நீதி தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதே அதுதான் புரிஞ்சுதா பரமாச்சாரியா சொல்லி முடிக்கவும் புறப்பட உத்தரவு வேண்டியும் ஆசீர்வாதம் வேண்டியும் அவரை மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினான் அந்த பையன் இப்போவும் அவன் கண்ணிலேருந்து ஜலம் அழிஞ்சுது அது ஆனந்த கண்ணீர் தன்னை நம்பி வந்தவா யாரையும் பெரிவாக விட்டு கொடுக்கறதில்லை அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकरे कामकोटी शंकर